Do the third sum on preparing a final account of Suresh. Bad debts account was 800. இது வந்து balance amount 800 நம்மளுக்கு வந்திருக்கு last year. Sundry debitors வந்து 16,000. Again 1,200 return of further. Further அப்படின்னு சொன்னாங்கன்னா அகெயின் ஆயிருக்குன்னு அப்போ அது இது அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு அர்த்தம். இது டெபிட்டாஸ் அமௌண்ட், இது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி தான் ரெண்டு டைம் எழுதணும். ஸோ இந்த என்ட்ரி எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் எப்படி என்டர் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில் டூ த சம் நவ். வில் கண்டினியூ தேர்ட் சம்மு. நியூ பேஜ் புக்கு பேஜ் நம்பர் 310 தேர்ட் சம்மு. ஓல்டு புக்கு வால்யூம் டூவில் பேஜ் நம்பர் 178 தேர்ட் சம். ஸோ இயர் ஃபஸ்ட்டு டூ த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் வந்து பேட் டெப்ஸு அங்கே கொடுத்துக்கிறத பேட் டெப்ஸ் தான் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டு டெட்டார் டூ சன்ட்ரி டெபிட்டாஸ் ஓகே. அமௌண்ட் வந்து 1,200 அதுதான் நம்ம இது இந்த தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெடி. இது இந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் டூ டைம்ஸ் எழுதணும். பேட் டெப்ஸு ரிட்டர்ன் ஆஃப் ஓகே ஆஃப் இட் திஸ் இஸ் த நரேஷன். இப்போ வந்து என்ன பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் அவங்க கேட்டு சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அவ் ஃபார் த இயர் எப்படி என்டர் பண்ணுவாங்க ஓகே. ஃபார் த இயர் எண்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது டெபிட் சைடு இது கிரெடிட் சைடு. நம்ம வந்து டெபிட் சைடு தான் எப்போவுமே வந்து பேட் டெப்ஸை எழுதுவோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இயர் இங்கே பாரு ஃபஸ்ட்டு டூ பேட் டெப்ஸ். பேட் டெப்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு 800 பேலன்சிங் போன வருஷத்தோட பேலன்சிங் என்ட்ரி அந்த அமௌண்ட்டும் இந்த இது கூட வந்து அடிஷ்னலாக பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்கள அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அடிஷ்னல் பேட் டெப்ஸ் ஓகே ஆட் பண்ணோம். எவ்வளோ அமௌண்ட்டு 1,200 இது ரெண்டுமே சேர்த்தா எவ்வளோ வரும் 2,000 ருபீஸ். இதுதான் என்ன பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இதுதான் நம்ம என்ன பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதுதான் ஓகேவா. இப்படி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் எழுதும். இதுதான் வந்து பை ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணுவோம் 2,000 ருபீஸ் எழுதும். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் இப்போ இது அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி எழுதும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் இது வந்து அசட் சைட் இது என்ன பண்ணுறோம் லைபிலிட்டி சைட் ஓகே. அசட் சைடில் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவோம் டெபிட்டாஸ் சன்ட்ரி டெபிட்டாஸ் ஓகே பன்றி சன்ட்ரி டெபிட்டாஸ் அமௌண்ட் எவ்வளோ வந்து 16,000. இந்த 16,000 வந்து இந்த 1,200 போன வருஷத்தோட என்ட்ரி பேலன்சிங் ஃபிகரை வந்து இந்த 800 எடுக்கக்கூடாது. இந்த 1,200 இருக்குது இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ரெண்டு டைம் எழுதுனேன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு டைமும் பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு டைமும் என்ட்ரி ஆகிருக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணோம் லெஸ்ஸு டவுட்ஃபுல் டெப்ஸ் ஓகே ப்ராவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வி கேன் ரைட் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஓகே. அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,200. இப்போ மைனஸ் பண்ணுமா அமௌண்ட் எவ்வளோ வரும் 14,800. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரி ஆகும் ஓகே. இப்போ நம்ம இது வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரெண்டு பக்கம் டேலி பண்ண முடியாதுன்னு ஒரு பக்கம் தான் இருக்குது. என்ட்ரி எப்படி வரணும்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே தட்ஸ் ஆல்.